அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்க மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்மா உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்க மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வச்சிருக்கின்ற யான் நமது சத்குருநாதர் சீரடி பகவானுடைய ஆற்றல் ஆதிமூல ஆற்றலாக நமக்காக ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக பிரசன்னமாகி நாம் பாவித்த பாவனை கேட்டார் போல வழிநடத்த முன் வந்திருக்கின்றது. அத்தகைய உயரிய ஆற்றலை சர்வ வல்லமுடன் கூடிய சர்வ சக்தியுடன் கூடிய பேராற்றலாக ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீ சாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியானபிடத்தில் சாட்சியாக அமர்ந்திருக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி பகவானுடைய அனைத்து விதமான உபதேச அருள்மொழிகளையும் அற்புத அனுபவங்களையும் இன்னும் பல்வேறான உயரிய மறைஞான விளக்க உரைகளையும் பகவான் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறெல்லாம் தன்னுடைய ஆத்மார்த்தமான உயரிய பக்தர்களுக்கு ஞான வழி மார்க்கத்தையும் அதே சமயத்தில் மிகச்சிறந்த கர்மயோகியாக ஒவ்வொருவரும் உயரிய பண்புகளோடு அதாவது இறை பண்புகளோடு வாழ்ந்து மிக சிறப்பாக உயர்ந்து ஒரு உயரிய தன்மையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றளவும் சரி மிக எளிய நடைமுறையின் நிகழ்வின் மூலமாகவே காட்சிகளின் மூலமாகவே சொற்களின் மூலமாகவே இவ்வாறாக நம்மை சுற்றியுள்ள நம்மை ஏற்றுக்கொள்கின்ற நாம் எவ்வாறெல்லாம் இருக்கின்றோமோ எந்த நிலையில் தன்னுடைய பக்தனை மாற்ற வேண்டுமோ அவனுடைய நிலைக்கு ஏற்றாறு போல அவனுக்கு காட்சிகள் மூலமாக உபதேச மொழிகள் மூலமாக சக உயிர்களின் மூலமாக இவ்வாறெல்லாம் பகவான் மிகவும் விழிப்புணர்வோடு நாம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறெல்லாம் அவர் பல்வேறு விஷயங்களை முனைப்போடு நமக்காக உழைக்க முன் வந்திருக்கின்றார். ஒரு சேவகனாக யான் இருப்பேன், கொத்தடிமையாக இருப்பேன் என்றும் கூறுகின்றார். பாருங்கள், பகவானுடைய உயரிய தாய்மையுணர்வு எவ்வாறெல்லாம் நமக்காக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அது செயலாற்ற முன் வந்திருக்கின்றது என்பதை பார்த்தால் நாம் எவ்வாறு பகவான் சமூகத்தில் அவருடைய காலடியில் நான் என்கின்ற அகந்தை அகங்காரத்தை விடுத்துவிட்டு இருக்க வேண்டும் என்பது இங்கே நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும். பகவான் நமக்காக அவருடைய வார்த்தையை பாருங்கள், சிறு குழந்தையை போன்று உலகத்தையே ஆளுகின்ற ஒரு உயரிய ஆற்றல் நம்முடைய பேரன்பு கட்டுப்பட்டு பிணைப்பின் அந்த உயரிய தன்மையில் பிணைக்கப்பட்டோமேனால் நம்முடைய சத்குருவோடு அந்த ஆற்றல் நமக்காக எதனையும் செய்ய வலிமையோடும் வல்லமையோடும் முழு விழிப்புணர்வோடும் உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறாக நம்முடைய சத்குருநாதர் நமக்காக இவ்வாறெல்லாம் செயலாற்றும் பொழுது நாம் அவர்கள் நமக்குள் வியாபித்து செயலாற்ற நம்மை இயங்க வைக்க அவர்கள் இயக்கிக் கொள்ள நான் என்கின்ற சுவற்றை இடித்து நாம் நான் என்கின்ற அந்த தன்மையில் எதனையும் வீண் அகங்காரத்தை வளர்த்து கொண்டு கீழான தன்மைக்கு செல்லாமல் ஒளிவு மறைவின்றி சரணாகதி செய்துவிட்டு நாம் வெறுமையோடு அமைதியாக அதே சமயத்தில் நம்முடைய இக வாழ்வில் இயக்க செயல்பாடுகளில் முழு முனைப்போடும் வலிமையோடும் வல்லமையோடும் புத்தி கூர்மையோடும் விவேகத்தோடும் செயலாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பகவான் அவ்வாறே நம்மை அவரும் இருக்கின்றார், நம்மையும் மிகுந்த விழிப்புணர்வோடு புத்தி கூர்மையோடு விவேகத்தோடு பயணிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பகவானுடைய ஆற்றல் மிகுந்த
உயரிய ஆற்றலாக முழு விழிப்புணர்வோடு நமக்குள் செயலாற்றி நம்மை உயரிய ஒரு பாதையில் வழிநடத்த அது மிகச்சிறந்த ஒரு உற்று நோக்கியாக சக்தியுள்ள நுண்ணறிவுள்ள ஒரு ஆற்றலாக இருக்கின்றது. நம்மை பகுத்தாய்ந்து நமக்கு தேவையானதை வழங்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஆற்றலாக அது இருக்கின்றது என்பதை சற்று எண்ணி பாருங்கள். அது பகவானுடைய வழி நடத்தலானது, அது சாதாரணமானதாக அல்ல, அதீத வியாகம் உள்ளது. ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் நம்மை வழிநடத்தும் விதமானது அதில் எல்லளவும் பிசகாமல் பிழையில்லாமல் பகவான் நமக்கு தேவையான விஷயங்களை அவ்வளவு கன கச்சிதமாக நிறைவேற்றி வைக்கின்றார். ஆகவே அவர் எதிர்பார்ப்பது நம்மிடம் ஒன்றே ஒன்றுதான், தூய்மையான ஆத்மார்த்தமான சக்தி அன்பினால் அவரோடு பிணைந்து கொண்டு நம்பிக்கை பொறுமையோடு காத்திருந்து விசுவாசம் எண்ணுகின்ற தன்மையில் அவரோடு இன்னும் ஆழமாக நாம் பிணைந்து கொள்ள பகவான் நமக்காக செயலாற்ற முன் வருவதற்குரிய ஒரு வழித்தடமாக அமைகின்றது. மேன்மேலும் நான் என்கின்ற சுவற்றை இடித்துவிட்டு நாம் பாமர தன்மையோடு நம்மை நாமே விசிடமாக்கிக் கொண்டு பகவான் முன்னிலையில் அமர்ந்திருந்தால் போதுமானது. பகவான் அனைத்தையும் வெற்றி குணமாக இருக்க வேண்டும். பல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் பகவானுடைய சமூகத்தில் அந்த காலத்தில் கூட, பகவான் வாழ்ந்த காலத்திலும் கூட பல உயரிய சாஸ்திர பண்டிதர்களும் வல்லுநர்களும் பகவானுடைய சன்னிதானத்திற்கு வரும்பொழுது அவர்கள் தலை குனிந்து பகவானிடம் மௌனித்து அமைதியாக இருந்தார்களா? ஏனெனில் பகவானுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அவருடைய சாய் சரித்திரத்தை படித்துவிட்டு இதுதானே என்கின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்துவிடாதீர்கள். ஏனெனில் பகவானுடைய உபதேச மொழி ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை மிக உயர்ந்த தன்மைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வீக தன்மையை உடையதாக இருக்கின்றது. ஆகவேதான் பகவான் மிக அழகாக எளிமையாகவே அவர் தன்னுடைய பக்தர்களை சர்வசாதாரணமாக மிக மகிழ்வோடு சத்திய உரைகளை நீங்கள் மேற்கொண்டு படித்து பண்படுத்திக் கொண்டு சாட்சியாக இருங்கள் போதுமானது. யான் உங்களுக்கு அனைத்தையும் செய்கின்றேன், யான் இருக்கிறேன் என்கின்ற அந்த உத்வேகமான வார்த்தையை நமக்கு அளித்துக் கொண்டே இருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாத மொழிகளை மட்டுமே நாம் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் அந்த ஆசீர்வாத மொழிகளை கேட்டு மட்டும் இருந்தால் பத்தாது. அவருடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்குரிய தன்மைகளோடு இருக்கின்றோமா என்பதை சற்று உள்நோக்கி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பகவானுடைய உபதேச மொழிகளில் படிதான் வாழ்கின்றோமா? அவர் கூறிய இறை பண்புகளோடு அதனை கடைபிடிக்க முயல்கின்றோமா, முயற்சி செய்கின்றோமா? இல்லையெனில் அதையும் பகவானுடைய பாத கமலத்தில் வெளிப்படையாக ஒப்படைக்கின்றோமா? இவ்வாறெல்லாம் நமக்கு நாமே அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது. எமது குழந்தைகளை நமக்கு நாமே ஒவ்வொரு கணமும் எளிமையான அழகான ஒரு பாதையை பகவான் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். இந்த பாதையானது மிக எளிமையாக அதே சமயத்தில் ஒரு சத்திய சக்தி வாய்ந்த உயிரிய ஒரு மனித உயிராக நாம் நம்மை நாமே உருமாற்றிக்கொள்ள உருப்பெற வைத்துக் கொள்ள பகவான் மிக அழகாக போதிக்கின்றார். ஆகவே அவர் எப்பொழுதும் உணர்த்துகின்ற அந்த விழிப்புணர்வு தியானத்தை மேற்கொண்டு நாம் பகவானுடைய சமூகத்தில்
அமைதியாக காத்திருப்போமாக. இங்கே இப்பொழுது பகவான் அறிவுறுத்துகின்ற பல விஷயங்களை ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறாக நாம் அனைவரும் 108 அஷ்ரோத்திர நாமாக்களை எப்பொழுதும் அதை கூறி பகவானை பூஜித்து வருவது வழக்கமாக இருக்கின்றது. அவ்வாறாக அந்த அஷ்ரோத்திர நாமாவுடைய மறைஞான விளக்க உரையை சற்று இங்கே பார்ப்போம். இப்பொழுது இங்கே ஓம் சர்வ சக்தி மூர்த்தயே நமக, அதாவது அனைத்து சக்தியும் உடையவருக்கு நமஸ்காரம் என்று நாம் போற்றுகின்றோம். பகவான் சாதாரண மனிதர் அல்ல, அவர் மூர்த்தி தன்மைகளுள் முழு தன்மையோடு சிவரூபமாகவே விளங்குகின்றார். மும்மூர்த்திகளுடைய முழு தன்மையும் அவருடைய ஆற்றலில் உள்ளடக்கியிருக்கின்றது. அவரால் முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. அவர் அனைத்தையும் வடிவமைத்து அண்ட சராசரத்திற்குள்ளும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் வியாபித்திருக்கக்கூடிய உயரிய ஆற்றல். ஆகவே அவரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. சர்வ சக்தியோடு அவர் நாம் எவ்வாறெல்லாம் பாவிக்கின்றோமோ அவ்வாறாக நம்ம பிரசன்னமாகக்கூடிய உயரிய பேராற்றல். ஆக இவ்வாறாகத்தான் வருவார், அவ்வாறாகத்தான் இருப்பார் என்பதெல்லாம் நாம் கணித்து கூற முடியாது. பகவானுடைய அந்த ஆதி மூல ஆற்றல் எதனையும் செய்யக்கூடிய தன்மையில் இருக்கின்றது. அது நம்முடைய ஆழமான தன்மைக்கேற்றவாறு நம்மிடம் வியாபித்து செயலாற்றுகின்றது. ஆனால் அதனுடைய முழுமை தன்மை வேறாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளவும். அடுத்ததாக ஓம் சிவரூப சுந்தராய நமக, அதாவது பேரழகு படைத்தவருக்கு நமஸ்காரம். இதனை சொல்லும் பொழுது மிகவும் அழகாக இருக்கின்றது. பகவானுடைய அந்த புன் சிரிப்பை பார்க்கும் பொழுது மிக ஆனந்தமாக நாம் உணர்கின்றோம். ஏனெனில் அதில் அவ்வளவு ஒரு அன்பு இருக்கின்றது, தாய்மை உணர்வு இருக்கின்றது. பகவானுடைய புன் சிரிப்பானது நம்முடைய அனைத்து கவலைகளையும் போக்க வல்லக்கூடிய, நம்மை ஆற தழுவக்கூடிய அந்த ஆற்றல் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பரவசத்தையும் பேரானந்தத்தையும் அளிக்கக்கூடிய தன்மையில் அவருடைய அந்த புன் சிரிப்பானது இருக்கின்றது. பல முறை நான் இதனை உணர்ந்திருக்கின்றேன். மிக ஆழமாக அவர்கள் எமக்குள் உணரும்போதெல்லாம் கட்டுக்கடங்காத ஒரு பேரானந்தத்தையும் பெருமகிழ்வையும் யான் எனக்குள்ளே உணர்ந்து பரவசப்பட்டு போனது உண்டு. அது சொற்களில் அடக்கிவிட முடியாது. ஏனெனில் இந்த இறை நிகழ்வானது ஒவ்வொரு மனித உயிருக்குள்ளும் அவர்களுடைய ஆழமான பிணைப்பை சார்ந்தது. அவர்களுடைய இணக்கமான இயல்பான லேசாக பஞ்சு பொதியாக மனதை வைத்திருக்கும் பொழுது அது அவர்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய இறைதற்கும் உரிய அந்த நிகழ்வானது நாம் இப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு என்று சொல்லிவிட முடியாது, கூறிவிட முடியாது. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக உணரக்கூடிய அந்த தன்மையானது மாறுபடும். ஆகவேதான் யான் கூறுவேன், நீங்கள் உங்களுக்கும் சத்குருவுக்குமான அந்த பிணைப்பினுடைய ஆழத்தை நீங்கள் மட்டுமே கண்காணித்து மிகுந்த விழிப்புணர்வோடு அந்த பிணைப்பின் ஆழத்தை நீங்கள் இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதில் சற்றும் குறைவு வராதவர் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி குழந்தையை வளர்த்து ஆணாக்கி ஒரு உயரிய தன்மையில் நாம் இந்த உலகத்திற்கு பறைசாற்ற முயன்று கொண்டிருக்கின்றோமோ அதே போல நமக்கும் குருவுக்குமான அந்த பிணைப்பினுடைய ஆழமான நாளுக்கு நாள் நம் குருவோடு இணக்கமாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உயர்ந்த அன்பில் இருக்கின்றோமா, அல்லது அவரோடு ஒளிவு மறைவின்றி இருக்கின்றோமா, பாசங்க செய்கின்றோமா என்பதெல்லாம் நாம் சற்று நமக்குள்ளே உள்வாங்கி அந்த இடத்தை அந்த குறை நிவர்த்தி செய்து கொண்டு குருவோடு நாம் பிணைந்து கொள்வதில் இன்னும் ஆழமாக முன்னேறி சென்று கொண்டு போயிருக்க வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். ஏனெனில் அது ஒவ்வொரு மனித உயிருக்கும் அந்த இறையாற்றலுக்கும் இடையான
அந்த பிணைப்பை யாராலும் அதனை நிவர்த்தி பண்ண முடியாது, கூறினாலும் வராது. இது உணர வேண்டும், கரைய வேண்டும், கலக்க வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனித உயிரும் நீங்கள் உணர்ந்து தெளிந்து உறைந்து அந்த சுவையை இணைக்க இணைக்க அந்த இறைவனுடைய சுவாசத்தை, நுகர்வை, அந்த பரவசத்தை, அவர்கள் தருகின்ற பேரானந்தத்தை அங்கு நீங்கள் ருசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் புரியும் அதனுடைய தன்மையானது. ஆகவே எந்த ஒரு வார்த்தையை கூறினாலும் அதற்கு நிகராகாது. பகவானுடைய மனதை கவரும் பகவான் மிக அழகாக பிறருடைய மனதை கவரக்கூடிய அழகை கொண்டவர். சாந்த சொரூபமானவர், நல்ல உயரமும் அழகிய முகமும் மற்றும் பார்ப்போரை கவரும் சாந்தமான ஒரு நிலையை உடையவர். அவர் முதுமையிலும் திரும்ப திரும்ப பார்க்க தோன்றும் பாசம் மிகுந்த உயரிய பேராற்றல் என்பதால் நம்மை அப்படியே ஆட்கொள்கின்றார். அதில் ஒரு அழகு இருக்கின்றது, அதில் ஒரு சாந்தம் இருக்கின்றது, பகவானுக்கும் ஒரு ஏக்கமும் இருக்கின்றது. சில சமயங்களில் அவரை பார்த்தாலே பாவமாக தோன்றும், ஐயோ பகவானுக்கு இவ்வளவு ஒரு கடினமான ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றோமோ பகவானே, என்னால் நீங்கள் என்னுடைய செயலால் எதிர்மறையான என்னுடைய தன்மையால் நீங்கள் வருத்தம் கொள்கின்றீர்களோ என்பது போல தோன்றுகின்றது. ஆகவே பகவான் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எமது குழந்தைகளே. பகவான் பார்க்க அவர் கசக்கும்படியான, நம் குழந்தை இவரெல்லாம் இருக்கின்றானே, இவ்வாறாக ஒரு விஷயத்தை செய்கின்றானே என்கின்ற அந்த ஒரு தன்மைக்கு ஆளாக்காமல் மதித்து அவர் பார்க்கின்றார், பார்க்கும் பொழுதே நாம் செய்கின்றோமே என்கின்ற அந்த ஒரு நிலையை உள்வாங்கி நாம் செய்கின்ற செயல்களிலும் எண்ணுகின்ற எண்ணத்திலும் நம்முடைய பண்புகளிலும் நாம் சற்று ஆராய்ந்து பகவானுடைய சமூகத்தில் பகவான் பார்க்கக்கூடிய தன்மையில் எதையும் மறைக்க முடியாமல் காட்சி பொருளாக இருக்கின்றோமோ இருக்கின்றோமே, அவ்வாறு இருப்பதால் பகவானுக்கு அனைத்தும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றதே. ஆகவே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருந்தால் பகவானுடைய கண்களில் ஆனந்த கண் வெளிப்படும் என்பதைப் போல நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே உற்று நோக்கி நம்முடைய குறைகளை திருத்தி வாழக்கூடிய தன்மையில் அந்த அழகு அது வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அடுத்ததாக ஓம் ஸ்லோஷனாய நமக, அதாவது அழகிய கண்களை கொண்டவருக்கு நமஸ்காரம். பகவானுடைய கண்கள் அழகு மிக்கவை, கண்டவரை கவரும் அழகும் கருணை பொங்கும் சக்தியும் அவர் அந்த அவருடைய முழுமை தன்மை வெளிப்படுகின்றது. அவரை பார்க்கும் பொழுதே ஒரு சாந்தமும் அமைதியும் சந்தோஷமும், நம்ம ஏதோ ஒரு சக்தி ஆட்கொண்டு சுண்டு இழுக்கின்றது அவரின் பால். எமது குழந்தைகளை அதை அனுபவிங்கள். இங்கே காசு பணம் எதுவுமே அவர் பகவான் அமைந்து பார்க்கவில்லை. உயரிய அன்பு பகவான் கூறுகின்றார், பிரேமை கொண்டு அழைகின்றேன், உங்களுடைய உயரிய அன்பில் யான் கரைய முனைகின்றேன், கலக்க முனைகின்றேன், அதுவே எனக்கு உணவாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் எமது குழந்தைகளை. ஆகவே பகவானுடைய அந்த தோற்றத்தை உற்று பார்த்து அந்த ஆற்றலோடு கலந்து கரைந்து ஏக்கம் கொண்டு தாகத்தோடு காத்திருப்போம் நம் அனைவரும். அடுத்ததாக ஓம் பகுரூப விஸ்வமூர்த்தையே நமக, அதாவது பற்பல ரூபங்களில் உலகம் முழுவதும் வியாபித்திருப்பவருக்கு நமஸ்காரம். அவர் வியாபிக்காத, அவர் இருக்காத வஸ்துவே இல்லை, அனைத்திலும் அனைத்துமாக இருக்கின்றார். இதனை பல முறை நான் உணர்ந்திருக்கின்றேன். பகவானுடைய அற்புதங்களில் யான் அனைத்திலும் அனைத்துமாக இருக்கின்றேன் என்பதையெல்லாம் பல பக்தர்களுக்கு அவர் உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். ஆகவே எத்தனை படித்தாலும் கேட்டறிந்தாலும்
மனித உயிர்கள் பகவானை மனிதராகவும் ஷிரடி கிராமத்தில் வாழ்ந்த ஒருவராகவும் தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர் வெவ்வேறு ரூபங்களில் தொலைதூரத்தில் இருக்கும் பக்தர்களுக்கு காட்சி அளித்துள்ளார். பகவான் ஒரு பரமாத்மா, சிவரூபியானவர், அனுமனுடைய சிவரூபத்திலும் தோன்றியவர், சிவ மூலத்திலும் தோன்றியவர். அதனால் அவர் எங்கு வேண்டுமானாலும் தன்னுடைய பக்தர்கள் துயர் தீர்க்க வருவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பது நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம் பகவானை ஆராய்ந்து இங்கே இருக்கின்றார், இதில் இருக்கின்றாரா, அதில் இருக்கிறார் என்பதெல்லாம் விடுத்துவிட்டு, அவர் இல்லாத உயிர்களே இல்லை, அனைத்து உயிர்களிலும் நகரும் நகரா பொருள்களிலும் வியாபித்து நீக்கமாக நிறைந்திருக்கின்றார் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓம் அருபாவிக்தாய நமக, ரூபம் அற்றவராய் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டவருக்கு நமஸ்காரம் என்பது இங்கே புலனாகின்றது. அதாவது சுந்தர ரூபத்துடன் ஷிரடியில் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு தரிசனம் அளித்த பகவானை எவ்வாறு ரூபம் அற்றவர் என்று கூற முடியும்? ஷிரடியில் இருந்தாலும் பல நூறு மைல்கள் தள்ளி வாழ்ந்த பல அன்பர்களுக்கு பல ரூபங்களில் தோன்றி விந்தைகள் புரிந்த நம்முடைய சத்குருநாதரை ரூபம் அற்றவர் என்றே கூற வேண்டும். அவர் ஆத்மாஸ்வரூபி, பகவான் நம்மால் அறிந்து கொள்ள முடியாதவர். அவர் நம்முடைய ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்ட உயரிய பேராற்றல், அந்த ஆற்றல் இல்லாத இடமே இல்லை. நாம் ஆழமாக பகவானோடு பின்னி பிணைந்து கொண்டு அவரை கட்டி ஆண்டு கலந்து கரைந்து நாம மாறிப்போன அந்த கணத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் பார்ப்பதெல்லாம் அவராக தெரிவார். நினைக்கின்ற கணத்தில் பகவான் அந்த செயலை விரைந்து முடித்துக் கொடுக்கக்கூடிய தன்மையில் நம்மை சேர்ந்த உறவினிடமோ நம் குழந்தைகளிடமோ இவ்வாறாக அவர் வியாபித்து நமக்கு தேவையான தெளிவான வார்த்தைகளை, நமக்கு தீர்வுக்கு உரிய, குழப்பத்திற்கு உரிய சக்தியை, உபதேச மொழிகளை யார் மூலம் வேண்டுமானாலும் அவர் நடத்திக் கொள்வார். இவர்தான் இதை செய்ய வேண்டும், அவர்தான் இதை செய்ய வேண்டும், எவ்வாறு இவர்கள் மூலமாக இந்த விஷயம் வந்திருக்கும் என்பதெல்லாம் இங்கே பேச்சுக்கே இடமில்லை. பகவான் நினைத்தால் யார் மூலமாவது எந்த நிலையில் வேண்டுமானாலும் நமக்குரிய பாடத்தையும் தெளிவையும் நம்முடைய மனக்குழப்பத்திற்கான விடையையும் கொடுப்பா. அது பகவான் வாழ்ந்த காலத்திலும் பல உயரிய ஞான கேள்விகளுக்கு மிகுந்த எளிமையான நிகழ்வின் மூலமாகவே பகவான் அதற்கான ஒரு தெளிவை கொடுத்திருக்கின்றார். ஆழமாக படித்து பாருங்கள். மிகப்பெரிய முடிச்சுழிக்க முடியாத மறைஞான விளக்க உரைகளுக்கெல்லாம், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பகவான் மிக எளிய நடைமுறை நிகழ்வின் மூலமாகவே அவர்களுடைய அகங்காரத்தை அடக்கி கர்வத்தை இல்லாமல் செய்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வை வழங்கியிருக்கின்றார் என்பதில் ஐயமில்லை. அவ்வாறாக பகவானுடைய வழிமுறைகளானது நம்முடைய ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. அவ்வாறாக நாம் பகவானை முழுதுமாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடைந்தால் மட்டுமே பகவானுடைய முழு தன்மையும் சற்று நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். பகவான் உணர்த்துகின்ற, அறிவுறுத்துகின்ற அனைத்தையும் நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே நமக்குள் அது ஒரு உயர்ந்த ஒரு தெளிவையும் சக்தியையும் மலனையும் பெற்று நாம் சிறப்பாக வாழக்கூடிய நிலையில் பகவானுடைய உபதேச மொழிகளானது நமக்குள் ஆழமாக வியாபித்து செயலாற்றுவதற்கு நாம் நம்மை நாமே புடம்போட்டுக் கொள்ள வேண்டும். அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது. பகவான் நமக்குள் இருந்து வியாபித்து செயலாற்றுவதும் கோட்டை விடுவதும் நம்முடைய கைகளில் இருக்கின்றது. ஆகவே பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி
மேன்மேலும் பகவானுடைய ஆசீர்வாதத்திற்கும் அனுகிரகத்திற்கும் பாத்திரமாகவும் இங்கே இப்பொழுது நமக்காக சில ஆசீர்வாத மொழிகளை உரைக்க முன்வந்திருக்கின்றார். எமது குழந்தைகளே, இன்றைய நாள் இனிய நாளாக எம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக உயரிய பண்புகளோடு வாழக்கூடிய நன்னலாக அமைய வேண்டுகிறேன், ஆசீர்வாதம் செய்கின்றேன். நீங்கள் அவ்வாறாக எம்முடைய உபதேச மொழிகளை கேட்டு உள்வாங்கி மேன்மேலும் உங்களுடைய செயல்களை தேவையற்ற தன்மைகளை நிலைகளை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தீர்களானால் என்னுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் முழுமையாக பெற்று, அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக பெற்று நீங்கள் சர்வ வல்லமையுடன் கூடிய ஒரு மனித உயிராக உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அனைத்து உம்மிடம் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமும் மன அமைதியும் ஒற்றுமையும் நீண்ட ஆயுளும் நோயினுடையில்லாத பாதுகாப்புடன் கூடிய நிலையில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து உயரிய நிலையில் நீங்கள் பேரானந்தத்தோடு வாழ வாழ்த்துகின்றேன். உங்கள் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து விதமான துன்ப துயர தடைகள் நீக்கப்பெற்று உங்களுடைய குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் இருக்கின்ற தடைகள் நீங்கி நீங்கள் யாவரும் எந்த ஒரு துன்பத்திலும் துயரத்திலும் சிக்காமல் இப்போது உங்களை தாக்குகின்ற நுண்ணீரி தாக்கத்திலிருந்து விடுபட்டு பாதுகாப்பு மிகுந்த பாதுகாப்பு தன்மையோடு வாழ்வதற்கு நான் பாதுகாப்பு கவசமாக விளங்குகின்றேன். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், எதற்கும் அச்சமும் தேவையற்ற ஒரு எதிர்மறை சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் நேர்மறையோடு சிந்தித்து பயமில்லாமல் எம்முடைய நாமத்தை மீண்டும் மீண்டும் ஜெபித்து நீங்கள் இந்த நேரத்தில் இக்கட்டான தருணத்தில் அமைதியாக சாந்தமாக இருக்க வேண்டும். அகண்ட பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். அனைவரும் நுண்ணுயிரி தாக்கத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுதாவது மனித நேயத்தோடு சத்திய உண்மை நேர்மை தன்மைகளோடு வாழ்வதற்குரிய அஸ்திவாரத்தை இட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் உயரிய இறை பண்புகளை பெற்று வாழ்ந்தால் மட்டுமே எம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய முழு தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற நிறை குறைகளை ஆராய்ந்து குறைகளை சரி செய்து கொண்டு மேன்மேலும் உயரிய நிறையுள்ள நேர்மறை பண்புகளை வகுத்து கொண்டு வைராக்கியத்தோடு விவேகத்தோடு நுண்ணறிவோடு முழுமை தன்மையாக விழிப்புணர்வோடு நீங்கள் உங்களுடைய இக வாழ்வியல் இயக்க முறைகளில் அங்கே ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நீங்கள் முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறாக இருக்கின்ற எமது குழந்தைகளை யான் எவ்வாறு விடுவேன்? எமது குழந்தைகளே, உங்களுக்குள் யான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் குருவினுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்கும் என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு இதிலும் சத்தியம் உண்மை மனிதநேயத்தை கடைபிடித்து உண்மையோடு வாழ கற்றுக்கொள்வீராக. ஆகவே நீங்கள் அனைவரும் ஒரு சேர வாழ்வில் உயரிய நிலையை பெற்று சந்தோஷமாக வாழ ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க வளமுடன் எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே பகவான் கூறிய உபதேச மொழிகளையும் ஆசீர்வாத அனுகிரகங்களையும் ஒரு சேர பெற்று மேன்மேலும் கள்ளம் கபடமில்லாத வெள்ளை இல்லத்தோடு பகவானுடைய பாத கமலத்தில் சரணாகதி அடைவோம்.
அண்ட சராசனமெங்கும் சாந்தி நிலவ நாம் அனைவரும் ஒரு சேர துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். சாய்.